வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இப்போ நம்ம ஒரு அருமையான கொள்ளு மிளகாய் இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு பொடி டிஃபன் ஐட்டங்களோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டோடு இருக்குங்க. இந்த கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சு நல்லா ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்ச பிறகு ஒரு கப் கொள்ளு சேர்க்குறேங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது கொள்ளு சீக்கிரமாக வறுபட்டு வரும், நல்லா ஒரே மாதிரியும் வறுத்தெடுக்கலாம். இப்போ கொள்ளு பருப்பு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கலாங்க. இது நல்லா வெடித்து கலர் மாறி வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. இதை கண்டிப்பாக மாதத்தில் ஒரு 2-3 டைமாவது எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். கொள்ளு எடுத்த அதே அளவு உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பையும் நல்லா கைவிடாமல் ஒரே மாதிரி கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பொடி செய்யும்போது பருப்பு வறுக்கிறது தாங்க ரொம்ப முக்கியமானது. பருப்பு சரியாக வறுப்படலைன்னா பொடியோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சரியாக இருக்காதுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டு வருது. இந்த அளவு மாறி வரும்போது பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் கொள்ளுன்னா அரை கப் எள்ளு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த எள்ளோட டேஸ்ட்டும் பொடிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எள்ளு நல்லா கைவிடாமல் பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, நல்ல கலர் மாதிரி வறுபட்டு வருது. இப்போ பொரிஞ்சு கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. இப்போ நான் மிளகாய் சேர்த்துருக்கிறேன், ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். இது ஒரு 50-55 மிளகாய் போட்டிருக்கேங்க. நான் எடுத்து வச்சிருக்கிற பருப்பு பூண்டு எள்ளு எல்லாம் சேர்த்து 300 கிராம் வருது. அதனால் இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்கள் பொடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்களும் காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் நல்லா உப்பி வர்றதாங்க மிளகாவோட பதம். பாருங்கள், இந்த அளவு வந்திருக்கு. இப்போ மிளகாவையும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். இதில் மீடியம் சைஸில் ஒரு 10-15 பல்லு பூண்டு நல்லா நச்சு விட்டு சேர்த்துருக்கோங்க. இந்த மாதிரி நச்சு விட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வறுபட்டு வரும், நல்லா முருகலாக வருங்க பூண்டு. இந்த மாதிரி கைவிடாமல் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது பூண்டோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க நமக்கு. இப்போ பூண்டையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வறுபட்ட பொருள் எல்லாம் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகாய் தாங்க சேர்க்குறேன். இந்த அளவுக்கு உடஞ்சி வர வரைக்கும் ஆறி வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை மட்டும்தான் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி மிளகாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்புங்களை சேர்க்கும்போது பொடியோட கலர் நல்ல டார்க்காக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறை குறைன்னு மிளகாய் வரைச்சாச்சு. இப்போ அது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்ச கொள்ளு பருப்பு உளுத்தம்பருப்பு பூண்டு எள்ளு மொத்தமும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா அந்த வறுப்பட்டோட பதம் நல்லா தெரியுது. இப்போ பொடிக்கு தேவையான உப்பை சேர்த்து விட்டு அரை ஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா குறை குறைன்னு பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையான சூப்பரான கொள்ளு மிளகாய் இட்லி பொடி நமக்கு தயாராக இருக்குது. இந்த கொள்ளு பொடி சூடான இட்லி தோசை அடை தோசை உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. பர்டிகுலராக பொடி தோசை செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.